யாது முறை யாவரும் கேளீர் லாக்லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும்னா இந்த திசையில் தலை வச்சு தூங்குங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது கம்பல்சரி வடக்கில் மட்டும் தலை வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரப்படியும் சம்பிரதாயப்படியும் அறிவியல் பூர்வமாகவும் பூமியோட வடக்கு திசை நேர் மின்னோட்டமும் தெற்கு திசையில் எதிர் மின்னோட்டமும் இருக்கிறதுனால, அதே போல தான் மனிதனோட உடலில் தலையில் நேர் மின்னோட்டமும் காலில் எதிர் மின்னோட்டமும் இருக்குது. எப்பவுமே எதிரெதிர் துருவங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஒரே துருவங்களில் படுக்கும்போது மின்னோட்டங்களுக்கு இடையே இடையூறு ஏற்பட்டு உடலோட ஆற்றல் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை நேரிடும் அப்படிங்கிறதுனால தான் வடக்கு தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு. அப்போது மேற்கு திசையில் படுக்கலாமா? கண்டிப்பாக மேற்கு திசையில் படுக்கலாம். இங்கே தலை வச்சு தூங்கினீங்கன்னா ஒரு ஒரு நாளும் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை காணலாம். இந்த திசையில் தலை வச்சு தூங்குறவங்க ரொம்ப பணக்காரர்களாகவும் பெயர் புகழோடும் வாழ்வதற்கான வாய்ப்பும் அதிகரிக்குது. எனவே நீங்கள் தூங்கும்போது முதல் சிறந்த திசையாக கருதப்படுவது கிழக்கு, தெற்கு, பின்பு மேற்கு. வடக்கு திசையில் மட்டும் எக்காரணம் கூட தலை வச்சு படுக்காது. கிழக்கு திசையில் படிக்கும் குழந்தைகள் இளைஞர்கள் தூங்குவது மிகவும் நல்லது. ஏனெனில் இந்த திசையில் தலைப்பைத்து தூங்கும் போது நினைவாற்றல் அதிகரிப்பதோடு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த முடியும். கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் அவர்களின் மூளை தூக்கத்திலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது. இந்த திசையில் வரும் நேர்மறை ஆற்றல்கள் உடலுக்கு அனைத்து வகையான நேர்மறை ஆற்றலையும் வழங்கும். முக்கியமாக இந்த திசை நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறுவதோடு எப்பொழுதும் ஆற்றலுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தெற்கு, இதுவும் மிகச் சிறப்பான திசையாக கருதப்படுகிறது. ஒருவர் தெற்கு திசையில் தலை வைத்து வடக்கு திசை நோக்கி கால்களை நீட்டி தூங்கினால் புகழ் செல்வம் வெற்றி போன்றவை தேடி வருவதோடு மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என்பது வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. முயற்சி செய்துதான் பாருங்களேன். வடக்கில் மட்டும் எப்பொழுதும் தலை வைக்காதீர்கள். ஒருவர் வடக்கில் தலை வைத்து தெற்கு திசையில் கால்களை நீட்டி தூங்கும்போது அதன் விளைவாக உடலின் ஆரோக்கியத்தம் பாதிக்கப்பட்டு உடல் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். குறிப்பாக வடக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் ஆரோக்கியம் மோசமாவதோடு செல்வம், வேலை, குடும்ப நிம்மதி போன்றவையும் பாழாகிறது என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக பிணங்களை வடக்கு திசையில் தலை வைத்து தான் வைப்பார்கள். எனவே எக்காரணம் கொண்டும் வடக்கில் மட்டும் தலை வைக்காதீர்கள். மனிதனுக்கு தூக்கம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், முக்கியமாக உறங்கும் அறை அமைதியாகவும் வெளிச்சமின்றியும் இருக்க வேண்டியது அவசியம். எப்படி மனிதனுக்கு தூக்கம் அவசியமோ அதே போல் எந்த திசையில் தலை வைத்து தூங்குகிறோம் என்ற நிலையில் தூங்குவது என்பதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதற்கான பதிவே இது உங்களுக்காக பகிரப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான திசையாக கிழக்கில் தலை வைத்து படுக்க வையுங்கள். மிகுந்த முன்னேற்றங்களை நீங்கள் கண்கூடாக காண்பதை உணரலாம். மனிதனுக்கு குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் என்பதால் எந்த ஒரு வேளையிலும் கவனத்தை செலுத்த முடிவதோடு மூளையின் செயல்பாடும் சிறப்பாக அமையும். தற்போதைய காலத்தில் மூளைக்கு அதிகளவு வேலை கொடுக்க வேண்டியிருப்பதால் மன அழுத்தம் மற்றும் டென்ஷன் மனிதர்களை வதைக்கிறது. இதற்கு ஒரே நிம்மதியான தீர்வாக தூக்கத்தை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட இந்த திசைகளில் தூங்கி வாழ்வில் பல வளங்களை பெற்று முன்னேற வேண்டும் என்று லாக்லேடிஸ் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.